நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமா ஆசையினால் சென்னை தேடி வந்தவர்கள். நானும் நண்பர் விஜயகாந்த் அவர்களும் ராவத்தர் அவர்களும் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கு. அவர் இருக்கையில் அந்த ராஜா பாதர் ஸ்ட்ரீட் எவ்வளோ தடவை நானும் போய் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப அன்பானவர் அவர். எந்த அளவுக்கு விஜயகாந்தோட நண்பராக இருந்தாரோ அதே அளவுக்கு என்னுடையும் நெருக்கமான ஒரு நட்பு பாவித்தவர். அவர் இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிருக்கக்கூடாது. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழைய நினைவுகளெல்லாம் வருது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரியும். இப்ராஹிம் ராவுத்தர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு சகோதரனாகவே வாழ்ந்தார். தயாரிப்பாளர்ன்ற முறையில் மட்டுமல்ல ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய புது இயக்குநரை உருவாக்கிய பல தயாரிப்பாளர்கள் இருக்கலாம். அதில் முக்கியமானவர் இப்ராஹிம் ராவுத்தர். அண்ட் ஒன் மோர் திங், சகோதரர் விஜயகாந்துக்கு நெருங்கிய நண்பர். இந்த நண்பர்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க அண்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன் இப்ராஹிம் ராவுத்தர் ப்ரொடக்ஷனில். புலன் விசாரணையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு வேஷத்தை கொடுத்து என்னை பெரிய அளவில் பண்ணது இப்ராஹிம் ராவுத்தர். அண்ட் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத் சார் இருக்கும் ஒரு பெரிய வில்லன் கொடுத்து அந்த படத்துலேருந்து ஒரு பெரிய பூஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரி பல பேரை உருவாக்கியிருக்கிறார் இப்ராஹிம் ராவுத்தர். அண்ட் நல்ல ஒரு ரசிகன், நல்ல தரமான படங்களை எடுத்தவர். செல்வமணி போன்ற பெரிய டைரக்டர்களை உருவாக்குனது இப்ராஹிம் ராவுத்தர் தான். அவருடைய மறைவு வந்து சினிமா உலகத்துக்கு பெரிய இழப்பு. தமிழ் திரைப்படத்தில் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லை, வந்து என்னை இயக்குநராக அறிமுகப்படுத்தினது அவர் தான். திரைப்படத்துறையில் வந்து எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறது வந்து ஏ இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சாரும். அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வந்து இந்த திரைப்படத்துறையில் என்னை வந்து இயக்குனர் அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து அவரோட மரணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய பேரெழுத்து. திரைப்பட தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் இன்று இயற்கையில் இருந்தார். ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கு பிறகு அதிக புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்குத்தான் சாரும். அதுவும் புது இயக்குநர்கள் மட்டுமில்லாமல் புது இயக்குநர்களை நம்பி பிரம்மாண்டமான படங்களை எடுத்து வருவார். ஆர்கே செல்வமணி போன்ற எத்தனையோ நல்ல இயக்குநர்களை தமிழ் திரையுலகத்துக்கு தந்து வருவார். அவர் வந்த பிறகு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு மரியாதை வந்தது. அவங்களுக்கெல்லாம் திரைப்பட வாய்ப்பு, இயக்குநராகக்கூடிய வாய்ப்பை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் ரொம்ப உன்னதமாக செயல்பட்டுருக்கிறார். ஒரு அற்புதமான தலைவரை தயாரிப்பாளர் சங்கம் இழந்திருக்கிறது. அதாவது முன்னாள் தலைவர் அவர் இன்றைக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்துகிட்ருக்காரு. அவர் இழந்த திரைப்பட உலகத்திற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சிருக்கேன். 65 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எனக்கு எல்லாரையும் 3 தலைமுறையாக பழக்கம். தியாகராஜ பாகவதர்லேருந்து அத்தனை பேர் எஸ்எஸ் புக்கோ வரையில் பழக்கம். பல ப்ரொடியூசர் கூட வேலை பார்த்துருக்கேன், பல ப்ரொடியூசர் கிட்ட வேலை பார்த்துருக்கேன். இதில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்லவர்கள் அப்படின்னு பார்க்கச்சு வெரி ஃபியூ. அதில் இந்த ராவுத்தர் ஒருத்தர் ஜெம் ஆஃப் அ மேன். மரியாதைக்கு சொல்கிற வார்த்தை இல்லை, ஜெம் ஆஃப் அ மேன். வார்த்தை நாணயம் சொன்னபடி நடக்கிறது, நேரம் தவறாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பார், எல்லார்கிட்டையும் அனுசரணையா. எனக்கு தெரிஞ்சு ராவுத்தர் சினிமா உலகத்தில் யார்கிட்டையும் அபிப்பிராய வித்தியாசமோ சண்டையோ போட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நிறைய சினிமா உலகத்தில் இருந்து சினிமாவை ரட்சிக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுற சமயத்தில் அவர் போயிட்டார். மரியாதைக்கு சொல்கிறதில்லை, ராவுத்தர்கிறவருடைய மரணத்தில் சினிமா உலகம் ஒரு மிக மிக நல்லவர், மிக மிக ஒழுக்கமானவர், மிக மிக நாணயமானவர், மிக மிக சிநேகிதமானவர் இழந்துட்டோம். ராவுத்தரை வந்து எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். அவங்க என்றைக்கு வந்து ராஜா பா ஸ்ட்ரீட்டில் ரோஹிணி ராஜ் ஆரம்பித்தாங்களோ அன்னை காலத்துலேருந்து ராஜா பா ஸ்ட்ரீட்டில் எனக்கு ராஜா பா ஸ்ட்ரீட்டில் நான் முத முதல்ல செட்டில் ஆனவன் 1954. அதுக்கப்புறம் வந்த குரூப்பில் வந்து ராவுத்தரும்
விஜயகாந்த் அவர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க. நான் தெலுங்கு படம் பக்கத்துலேயே இவங்க ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து என்னுடைய தெலுங்கு ஆஃபீஸ் இருந்தது முதல்ல. அந்த காலத்துலேருந்தே என்னை ரொம்ப அன்பா அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப அன்பாக இருப்பார். எந்த நேரமும் அவருடைய இந்த துக்ககரமான விஷயம் வந்து ரொம்ப மனசு வருத்தத்துக்குரியான விஷயம். அதே மாதிரி நான் அவர் வந்து மதுரைக்காரர், நான் திருமணத்துக்காரன் பக்கத்துலேயே, இப்படி பல விஷயங்களில் வந்து ராவுத்தர் என்னோட மெரிஜானவர். அவருடைய இழப்பு எனக்கு வந்து பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ராவுத்தர் சாரை வந்து எனக்கு நான் என்னுடைய முதல் படம் நடிக்கிறதுக்கு முன்னாலேருந்தே தெரியும். திரைப்படக் கல்லூரி முடிச்சுட்டு ஆபாவனன் எடுத்த இந்த பூமி வழிகளில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போத்தேருந்து ஐயாவை தெரியும். அவர் ஆஃபீஸ்க்கு எப்போ போனாலும், எத்தனை பேர் போனாலும், என் நேரம் போனாலும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஒரு அடிப்படை வசதிகளை வந்து யார் என்னன்னு கேட்காம அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் மூலமாக தான் இன்றைக்கி வந்து நிறைய திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து ராவுத்தர் சாருடைய முயற்சினால தான் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய புதுமுக இயக்குநர்கள் வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துறை ரொம்ப சீரமைக்கணும்னு ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து பல வழிகளில் வந்து உழைச்சிருக்காரு. அவர் என்றைக்குமே தனியாளாக தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் அவர் தனியாளாக இருந்ததில்லை, இண்டஸ்ட்ரியே எப்போவுமே அவர் பின்னால் இருந்திருக்கு. உண்மையாகவே ஒரு சீனியர் ப்ரொடியூசர் இழந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்குது, தயாரிக்கிற விதங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அவர் எங்களுக்கு எங்கள் கூட இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருப்பார், நிறைய முன்னேற வழியை சொல்லியிருப்பார். இட்ஸ் ரொம்ப பெரிய இழப்பு தான். திரைப்பட தயாரிப்பாளர்களில் ராவுத்தர் ஒரு சகாப்தம். அவர் உருவாக்கின தயாரிப்பாளர்கள் எண்ணிக்கை
அவர் உருவாக்கின இயக்குநர்கள் எண்ணிக்கை, அவர் உருவாக்கின நடிகர்களுடைய எண்ணிக்கை, அவர் உருவாக்கின வெற்றி படங்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. அவரால் தயாரிப்பாளராக்கப்பட்டு அவரால் நான் வளர்ந்தவன். நான் அவரோட ஒரு வளர்ப்பு மகன் போன்றவன். விஜயகாந்த் சாருக்கு அடுத்தபடியாக அவரோட மிக அதிகமாக பழகினவனா நான் தான் இருக்க முடியும். அவருடைய நல்ல மனசு, அவருடைய தாராளம், அவருடைய வள்ளல் குணம் யாருக்குமே வராது. இந்த சினிமாவில் வந்து யார் என்ன செஞ்சாங்களோ தெரியாது. இன்றைக்கி இவ்வளோ தொழிலாளர்கள் நிம்மதியாக எல்லோரும் மூணு வேளையும் இவ்வளோ சிறப்பான சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னா அந்த சாப்பாட்டு காரணம் ரவுத்தர் தான். எல்லாருமே பொட்டலம் சோறும் அளவு சோறும் போட்டிருந்த காலத்தில் ரெண்டு நான்வெஜோட சாப்பாடு, மூணு ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நாலு ஐட்டம் டின்னருக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இந்த சினிமாவில் வந்து சாப்பாடு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது ரவுத்தர் தான். ஸோ இந்த சினிமாவில் எல்லாரும் சாப்பிட்ற காலம் உள்ள வரைக்கும் ரவுத்தருடைய புகழ் நிலைத்திருக்கும். அவரை போல் ஒரு தைரியமான தயாரிப்பாளர், அவரை போல் ஒரு உண்மையான நண்பர், அவரை போல் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் இனிமேல் எங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். விஜயகாந்த் சாருக்கு ஒரு நண்பராக வாய்ச்சது. விஜயகாந்த் சாரோட வெற்றியில் 99% அவர் தான் காரணமாக இருந்தார். அவர் வாழ்க்கையில் எடுத்த முக்கியமான முடிவுகளுக்கெல்லாம் காரணம் வந்து ரவுத்தர் சார் தான். அவர் இல்லாமல் நிச்சயமாக விஜயகாந்த் சார் கிடையாது. எனக்கு இப்ராஹிம் ரவுத்தர் அண்ணனை 84 நான் சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு அறிமுகம். அப்போ வந்து பாண்டி பஜாரில் அவங்களுடைய ஆஃபீஸ் இருந்தது. உருவ ரீதியாக ரொம்ப பெரிய ஆளாக தெரிவார், ஆனால் மனசில் ரொம்ப குழந்தை. நான் வந்து அப்போ மதர்லேண்ட் பிக்சர்ஸில் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தேன். அப்போ அடிக்கடி எனக்கு வந்து அவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டிலிருந்து வரக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்குமே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து டெக்னிக்கலான அத்தனை விஷயங்களுக்கும் ஆதரவு தெரிவித்தவர் வந்து ரவுத்தர் அண்ணன். அது மட்டும் இல்லை, அவர் இப்போ எல்லாருமே வந்து நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கும், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோபப்படுவோம், அல்லது யாரோ ஒருத்தரை நம்ம புறஞ்சொல்லுவோம். இது மாதிரியான சின்ன சின்ன கெட்ட குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் ராவுத்தர் அண்ணனை பொறுத்தவரையிலும் எதுவுமே இருக்காது. அது உண்மையை சொல்லப்போனால் குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனிதனையோ அல்லது ரொம்ப சுத்தமாக இருக்கிறத தாய்ப்பாலுக்கு உதாரணமாக சொல்லுவோம், இல்லை குழந்தைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராவுத்தர் அண்ணன் வந்து அதுக்கு அடையாளமாக இருந்தவர். இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் மிகப்பெரிய தமிழ் ப்ரொடியூசர்னு சொல்லலாம். திரு விஜயகாந்தை வச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர் அவர். அவர் பெரிய ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய டைரக்டர்களை உருவாக்கினவர் அவர். அவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழுப்புன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு என்னுடைய மறைவு ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய குடும்பத்தார் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய ஆத்ம சாந்தியடைய நான் வேண்டிக்கிறேன். ஆசே இப்ராஹிம் ரவுத்தர் அவர்கள் எனது காட்ஃபாதர். என்னை திரைப்படத்துறையில் கேப்டன் பிரபாகரன் மூலம் அறிமுகப்படுத்தியவர் என்று மறைந்துவிட்டார். ஆழமரமாக நூற்றுக்கணக்கான கலைஞர்களை உருவாக்கியவர். என் போன்ற நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சண்டை காட்சி நிபுணர்கள், கேமராமேன்கள், இப்படி எடிட்டர்கள் என்று நூற்றுக்கணக்கான சினிமாவில் நுழைய வைத்து விஜயகாந்த் அவர்களும் ஆசை இப்ராஹிம் ரவுத்தர் அவர்களும் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் ரவுத்தர் அப்படின்னு சொன்னாட்டு பிரம்மாண்டம், தமிழ் திரையில் பிரம்மாண்டத்தை அதிகமாக பண்ணது அவர்கள். என்னாவுடைய முதல் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், உழவு மகன், இதெல்லாம் பார்த்து நல்லா மிரண்டு போனோம். பணத்தை பற்றி ஒரு கவலை கொண்டு மக்களுக்கு நிறைய பணம் கொடுக்கும் ஒரு தொழில் இப்ராஹிம் ரவுத்தர் சார் முழுக்க முழுக்க சினிமாவுக்கு வாழ்ந்தவர். தமிழ் திரையுள்ள நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை ரவுத்தர் சார் இன்னைக்கு அவர் நம்மளுக்கு மறைச்சிருக்காரு. அவர் ஆத்ம தாண்டது எல்லாம் ஒரு நட்புக்கு உதாரணமாக இருந்தவர். திரையுலகில் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் இருக்காங்க இல்லையா, விஜயகாந்த் அண்ணனும் இவரும் வந்து நட்புக்கு உதாரணமாக இருந்தவங்க. ரெண்டு பேரும் திரையுலகுக்கு ஒன்றா வந்தாங்க. விஜயகாந்தனுடைய வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்தாருன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அப்படி ஒன்றா இருந்தவங்க. அதுக்கப்புறம் திரைப்பட தயாரிப்பாளராகி மிகப்பெரிய வெற்றி படங்களை, நிறைய படங்களை உருவாக்குனதில் இவர் பெரிய தயாரிப்பாளர் இருந்து தெரியாது. திரைப்பட தொழிலேயே திரைப்பட கல்லூரியில் படித்துட்டு வந்த இளம் இயக்குநர்கள் பலரை இயக்குனர் ஆக்கினது அடையாளம் கண்டது யார் அப்படின்னாக்கா ராவுத்தர் அண்ணன் தான். அவ்வளோ பிரமாதமாக பலருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு.
அது மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலேயே பொதுவாக சொல்லுவாங்க, சாப்பாடு போடுற விஷயத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவங்களுடைய படப்பிடிப்புகளில் கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் உணவு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ராவுத்தர் அவர்கள் தயாரித்த படங்களில் காலை உணவு முதல் இரவு உணவு வரைக்கும் ரொம்ப சிறப்பான உணவுல கொடுத்ததா திரைப்பட தொழிலாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அவருடைய இழப்பு என்பது திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைம் எனக்கு. எங்கள் ஐயா இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் கடைசியாக ஹீரோவாக அறிமுகப்படுத்தினவர், நல்ல மனிதர், தவறிட்டார். பட் அவருடைய பிளெஸிங்ஸ் என்றைக்குமே நம்ம கூட ஐ ஓ ஹிம் எவ்ரி திங், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். அவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் படத்துடைய இயக்குனர் ராவுத்தர் சார் சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தோட கடைசி படம் எனக்கு முதல் படமாக இருந்திருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். சினிமாவை தான் அவரோட மூச்சு. இந்த மனசு இன்னைக்கு மூச்சு இல்லாமல் இருக்காரு, ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்று ஒரு சிறந்த தயாரிப்பாளரை தமிழ் திரைப்பட உலகம் இழந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 900 தொழிலாளர்களுக்கு வந்து அவரோட ஷூட்டிங் சொன்னாலே சாப்பாடு வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமோ ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி உடம்பு எங்களுக்கு அன்னமிட்டவர் இன்றைக்கு வந்து இல்லை. அவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நிஜமாகவே வந்து அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பார்த்தேன்.